வணக்கம் நண்பா, நான் உங்கள் பிரீத்தம் ஜெஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நம்ம பிரீத்தம் ஜெஜே அஃபீஷியல் யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காகலாம் நீங்கள் ரிலீக் எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு எடிட்டிங் தெரியாது, என்கிட்ட எடிட்டிங் ஆப்பெல்லாம் இல்லை. ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக ஒரு பர்த்டே இருக்க வேண்டி எப்போவாக நான் எடிட் பண்ணுவேன், பர்த்டே விஷஸ் பண்ணுறதுக்கு, வெட்டிங் விஷஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு சாங்கை ஏதாவது எடிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னா அதை எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் டெஸ்டிங் சொல்லி முடிங்க பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு ஃபோல்டர் வச்சிருப்பேன். டெஸ்டிங்க்கு வேண்டி நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி நான் ட்ரையல் பார்ப்பேன், பார்த்து மட்டும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் வீடியோ பண்ணுவேன். அப்படி நான் இதுக்கு எடிட்டிங்கே தெரியாதவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எடிட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வேணும்னு சொல்லியும் போட்டு எடிட் பண்ணலாம்னு சொல்லி முடித்து இடும்போது இந்த ஆப் நான் கண்ணில் பார்த்தேன். இந்த ஆப் நான் கடைசியாக யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ஃப்ரீ தான், ஆனால் வாட்டர் லோகோ இல்லாமல் பண்ணலாம். வாட்டர் லோகோ இல்லாமல் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவே சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணிங்கன்னா இடையிலாம் சொல்லும்போது உங்களுக்கு மிஸ் ஆயிரும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே வந்தோடனே பர்மிஷன்ஸ் கேட்டுச்சு அப்படின்னா அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்த பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட கச்சக்கச்சன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஆப்பில் எடிட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கன் இருக்கும், அதுக்காக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ அப்படின்னு போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் எல்லாம் சாங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும். ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, பஞ்சாபி இருக்குது, குஜராத்தி இருக்குது, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. நம்ம தமிழில் பண்ண போகிறதுனால தமிழ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹிந்தியும் இங்கிலீஷையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அது வேணும்னா வச்சுக்கலாம், நீங்கள் மலையாளம் எல்லா லாங்குவேஜுமே இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லா லாங்குவேஜ் வேணும் எல்லா லாங்குவேஜும் செலக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்து மட்டும் மேலே டன் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ், எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடிட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் ரிலிக் இருக்குது, ஸ்லைட் ஷோ இருக்குது, வீடியோ எடிட்டர் இருக்குது, ஆடியோ ஸ்டோரி இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டே விஷஸ்க்குன்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு தேவையானது இது எல்லாமே நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு அப்ளிகேஷன் தான். அதே மாதிரி வீடியோ ஸ்டோரி போகிறதுக்கு, அதாவது நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போகிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோ ஸ்லைட் ஷோன்னு சொல்லி மட்டும் அவங்களே டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் மட்டும் பண்ணால் போதும், உங்களோட ஃபோட்டோ வச்சு மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஸ்லைட் ஷோவை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு நீங்கள் தனியாக ஆப் வச்சிருந்தாலும் அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இதே ஒரு ஆப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் வியூ பண்ணியிருக்கீங்களோ அந்த வியூ, நான் இப்போ என்ன ஸ்டேட்டஸ்மே பார்க்கல, பார்த்த ஸ்டேட்டஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும், சேவ் பண்ணது இதில் இருக்கும். நீங்கள் ஈஸியாகவே அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டோரி சேவர் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய போஸ்ட் இருக்கட்டும், ஸ்டோரிஸ் இருக்கட்டும், எல்லாத்தையுமே அதை யூஆர்எல் காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் மேலே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஆப். இப்போ இதில் ரிலீஃப் வீடியோவை எப்படி பாடல் வரிகளோடு நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லோ கலரில் இருக்கிற பட்டனை ஒரு தாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். க்ரியேட் நியூ இருக்கும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் இருக்கும். ட்ரெண்டிங் என்ன இருக்குது, பாப்புலர் என்ன இருக்குது, ஃபெஸ்டிவல், பர்த்டே, டைலாக், லவ், ஹிந்தி, சேடு, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லி இருக்கும். தமிழ்ங்கிறத நீங்கள் அந்த மேலே ரவுண்டு ஏ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் அந்த லாங்குவேஜ் எல்லாம் இங்கே காட்டும். இப்போ நான் தமிழ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ்ங்கிறது செலக்ட் பண்ண பிறகு தமிழில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம ஒரு சாங்கை வந்து இங்கேயே ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணுறதுக்கு அந்த ப்ளே ஐக்கனை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்கை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இது அட்வர்டைஸ்மெண்ட், இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சாங்கை எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு இருக்கும், கேலரியை கிளிக் பண்ணுங்கள். கேலரி கிளிக் பண்ணோடனே உங்களோட ஏதோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி போட்டு டிக் ஐக்கனை கொடுத்துருங்க. டிக் ஐக்கனை கொடுத்தோடனே எந்த மாதிரி பொசிஷனில் வேணும்னு கேட்குது. நான் 9:16 கொடுத்துறேன், ஆட்டோன்னு கொடுத்துறேன். ஆட்டோன்னு கொடுத்தோடனே நீங்கள் க்ளோஸ் பண்ணி, அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க.
க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், உங்களோட இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் எதில் நீங்கள் எதில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த விஷயத்தில் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்டர் மார்க் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இப்போ நான் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஃபேஸ்புக் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் இதில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது காமிச்சிடும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், சூப்பரான ஆப்பு, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ ஒரு தம்ஸ் அப் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ நான் மீண்டும் சந்திக்கிறேன். பிரீத்தம் ஜிஜி அஃபீஷியல் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்திலே மூணு ஆப்ஷன் இருக்கிறதுல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிச்சிங்கன்னா நான் எந்த ஒரு டைமில் நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ. பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தருவாய்.